மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள பழமை வாய்ந்த சந்திர சூடேஸ்வரன் திருக்கோவிலுக்கு சொந்தமான பச்சை குளம் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், RSS சேவ பாரதியினர் ஆகியோர் பச்சை குளத்தில் கரைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள், செடி கொடிகளை அகற்றினர். புராண காலத்தில் ஒசூர் பச்சை குளம் புனிதமாக குறிப்பிட்டிருந்தாலும் இங்கு குளிப்போருக்கு புண்ணியமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பராமரிப்பின்றி கிடக்கும் குளத்தை பொதுமக்களுடன் தன்னாளவர்கள் தங்களோடு இணைந்து செயல்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த தூய்மை பணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகராட்சி சார்பில் மாநகர தூய்மையை வலியுறுத்தும் வகையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் நேரத்தில் சாலையோரங்களில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியான பிளாக்கிங் நிகழ்ச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன், மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ், தூய்மை இந்தியா திட்டத்தின் தூதுவர்களான நடிகர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியினை தொடங்கி வைத்தனர். கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள், காவலர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இந்த தூய்மை பணியில் கலந்து கொண்டனர். சுற்றுவட்ட சாலையில் வீசியிருந்த குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் இவர்கள் ஈடுபட்டனர். மாணவ மாணவிகள் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டு மாநகரை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் பணியினை மேற்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக திருச்சி மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் சார்பாக விழிப்புணர்வு பேரணி புதுக்கோட்டை பொது வளாக பகுதியில் தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணியில் தூய்மையின் அவசியத்தை குறித்தும் தூய்மையாக நமது பகுதிகளை வைத்திருப்பதால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் பதாகைகள் எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள், செவிலியர்கள், நகராட்சி ஊழியர்கள், அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொட்டும் மலையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான பொதுமக்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். ஒசூரில் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் சார்பில் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாளை ஒட்டி தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் மாநில தலைவர் ஜே ஜோதிமணி வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் தலைமையில் ஒசூர் எம்ஜி சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து அனாதை ஆசிரமத்தில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேளம்பாளையத்தில் காந்தி ஜெயந்தி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குநர் ரமேஷ்குமார் மற்றும் வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி பொதுமக்களுடன் கலந்து பேசி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அரசின் நலத்திட்டங்களை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விளக்கம் அளித்தார். இதில் தூய்மை கிராம திட்டத்தில் அனைத்து வீடுகளிலும் கழிப்பிடம் கட்டுதல், பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாக உருவாக்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரிடம் சான்றிதழ்கள், உதவித்தொகை மற்றும் கிராமத்தின் குறைகளை நிறைவேற்ற கோரிக்கை மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காந்தியடிகளின் 150வது பிறந்தநாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சத்தியமங்கலம் லிட்டில் பிளவர் பள்ளியில் வாசவி கிளப் சாண்டல் சிட்டி சத்தியமங்கலம் சார்பாக மகாத்மா காந்தி சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இதனையடுத்து காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து காந்தியின் கொள்கைகள், கோட்பாடுகள், ஒழுக்க நெறிமுறைகள் குறித்து பஜனை பாடல்கள் பாடி மாணவர்கள் மகிழ்ந்தனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.